பிக் பாஸ் சீசன் செவனின் ரெண்டாவது மிட் வீக் எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இந்த எவிக்ஷன் ப்ராசஸே ரெண்டு முறை பண்ணுறாங்களா மூணு முறை பண்ணுறாங்களா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு தோணுச்சு. ஏன்னா லாஸ்ட் சீசனில் கூட பார்த்தோம்ல, மிட் வீக்கில் எவிட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை ரெண்டு முறை மூணு முறை ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா கண்டென்ட் வேணும், ஃபுட்டேஜ் வேணும்ல, அதுக்காக. ஸோ அப்படி சொல்கிறாரான்னு பார்த்தேன். ஆனால் ஓவரால் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன்னா, இது செகண்ட் மிட் வீக் எவிக்ஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் வீக் எவிக்ஷனில் வெளியே போனது அனன்யா. ஆக்சுவலாக இதுவும் சிங்க் ஆகுதுல்ல, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாக ஒன்றா உள்ளே வந்தாங்க. இப்படி வந்த அனன்யா ஃபர்ஸ்ட் மிட் வீக் எவிக்ஷனில் வெளியே போனாங்க. இப்போ விஜயை மிட் வீக் எவிக்ஷனில் தூக்குறாங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் தான் லீஸ்ட்டில் இருக்கிறாரு. ஸோ லீஸ்ட்டில் இருக்கிற விஜய் வெளியே போகிறது தான் கரெக்டு. இந்த எவிக்ஷனுக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங் மேட்ச் ஆகுது. மிச்சம் அஞ்சு பேர் இருக்கிறாங்கல்ல, அந்த அஞ்சு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று நான் சிங்கில் தான் போகுது. அந்த நான் சிங்கில் போகிறது மிடில் லெவலில் போச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் டைட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாங்கன்னா அதுதான் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ட்விஸ்ட்டுங்கிறத விட அதிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அவங்க, பண்ணுறாங்களான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. அதனால தான் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இன்னும் சில சைட்ஸோட சேர்த்து இன்னைக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய ஸ்டேட்டஸ் என்ன, ஓட்டிங் நிலவரம் என்ன அப்படின் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ விஜய்வுடைய பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னா, லே என்ன பண்ணாரு, மவுத் பீஸா இருந்தாரு, அவ்வளவுதானே. வீக்கெண்ட்ல கமல் பாத்துப்பாரு, வீக் டேஸ்ல யார் பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல இருக்குது. விட்டத்தை பார்த்து அப்பதான் அவங்களுக்கு தோணி இருக்கும், விஜய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆகும் போதே வைல்ட் கார்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்பிடண்டா எல்லாம் சொல்லிட்டு போனாரு. இந்த மாதிரி பிளேயர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கூட கூடாது. இதுல செகண்ட் ஆப்ஷன் அவ்வளவு கான்பிடண்டா அப்படின்னு நம்ம நினைச்சோம், ட்ரோல் பண்ணோம். கடைசியில பார்த்தா அவருக்கு தாங்க கொடுத்தாங்க இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை. வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான், ரொம்ப நல்ல புள்ள மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ். அதோட இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்த்தீங்கன்னா மாயாவுடைய மவுத் பீஸ், இதுதான் அவர் பார்த்தது. ஃபுல் டைம் பாடி கார்டா இருந்தார்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே எவிக்ட் ஆகி போன சொம்புக்கெல்லாம் திரும்பி உள்ள வந்துட்டாங்கல்ல, அதனாலப்பா உன் டியூட்டி டைம் ஓவரு, நீ இப்ப ரிலீஸ் ஆகலாம். இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்துப்பாங்க மாயாவை, அதனால கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டீங்க, வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க போல இருக்கு. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புறாரு. மாயா வந்து பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் குள்ள போறாங்க, அர்ச்சனா வந்து ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம் குள்ள போறாங்க, மணி வந்து ஸ்டோர் ரூம் குள்ள போறாரு, தினேஷ் வந்து ஜெயிலுக்கு போறாரு, இந்த பக்கம் விஜய் வந்து பெட்ரூம்ல இருக்கிறாரு, வெளியே விஷ்ணு இருக்கிறாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்கு டவுட்டா இருக்கு, பெட்ரூம்ல இருக்கிற விஜய் எப்படி அப்படியே தூக்குவாங்க அலேக்கா? இப்ப கன்ஃபெஷன் ரூம்லன்னா அப்படியே அலேக்கா தூக்கிடுவாங்க, ஜெயிலுன்னாலும் தூக்கலாம். அதே போல அர்ச்சனா இருக்கிற ஸ்மால் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்னாலும் தூக்கலாம். வெளியே இருக்கிற விஷ்ணுனா வெளியே இருந்து வந்து ஆட்கள் கதவை திறந்து வந்து அப்படியே கூட்டு போயிடலாம். பட் பெட்ரூம்ல அந்த மாதிரி என்ட்ரி இருக்கா? சீ த்ரூ கிளாசஸ் வேற இருக்கிறதுனால அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ ஒரே அடியா வச்சு எல்லாம் முடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டுக்காக இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ரவுண்ட்ல தூக்குறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி மிட் வீக் எவிக்ஷன்ல தான் இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ தூக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால எந்த பெரிய எதிர்பார்ப்பும் கிடையாது. இவருடைய பிளே பத்தி பேசுறதுக்கும் பெருசா எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்லட்டுமே சிம்பிளா, மாயாவுடைய பாடி கார்டு மவுத் பீஸ் அவ்வளவுதான். இந்த கேரக்டர், இந்த கேரக்டருடைய பிளே, இந்த எவிக்ஷன் பத்தி நீங்க தான் சொன்னா அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.